Hi friends, welcome to Nakshatra Designers. இன்னைக்கு நம்ம மேங்கோ டிசைன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா எப்படி வர்க் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுக்கு நான் அவுட்லைன் வந்து ஜரி கொடுக்கறேன். ரொம்ப பெருசு பெருசா போட்டோம் அப்படின்னா எம்போசிங் இருக்காது. குட்டி குட்டி ஸ்டிச்சா போட்டீங்க நல்லா எம்போஸ்டா கிடைக்கும் நம்மளுக்கு. செயின் ஸ்டிச் போடும்போதே நான் வந்து ஒரு லைன் சரி கொடுத்து ஒரு லைன் வந்து த்ரெட் கொடுத்துருக்கேன். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து நம்ம ஃபுல்லா பீட்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த அவுட்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து ரெண்டு மேங்கோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் போல கேப் விட்டு விட்டு நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இந்த மேங்கோ ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதோட இன்பிட்வீனில் என்ன ஒர்க் வருது அப்படிங்கிறத இதை முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ரெண்டு ரெண்டு பீட்ஸாக கொடுத்து ப்ராப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு கிளாஸஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ சின்ன சின்னதாக மைனூட் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும், அந்த வளைவு நெளிவுலாம் நீட்டாக வரதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம கோர்ஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு கம்பல்சரி வந்து ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களை வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்ரெயின் பண்ணியிருப்போம். அந்தளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக கிளாஸஸில் ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கும். இப்போ இதில் நான் வந்து பீட்ஸ் ஸ்டோன் டேஸ் பீட்ஸ் இதை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தோம்னா நம்ம வெளி போர்ஷனில் என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோட ஒரு 3/4 வாசி அளவுக்கு சின்னதாக டாட்டட் மாதிரி கொடுக்குறேன். அதே போல் இந்த இடத்துலையும் இந்த சுருளில் வந்து இப்படி வரலாம். ஸோ நம்ம நெக்கோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே இப்போ வந்து செக்குடு தான் போட போகிறோம். இப்போ இதில் நம்ம வந்து ஃபுல்லாகவே செக்குடு போட்டுக்கலாம். நான் வந்து நல்லா குட்டி குட்டி செக்குடை ட்ரா பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான். ஸோ ஃப்ரீ ஹேண்டாக போட வரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரீ ஹேண்டாக கூட போட்டுக்கலாம். பாயிண்ட் எதையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அந்த எட்ஜஸ்னால் அது கரெக்டாக அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நீட்டாக இருக்கும்.
வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைரக்ஷனை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ நம்ம கிராஸ் ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இது ஃபுல்லாக இந்த செக்கடி எல்லாமே நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம். உங்களுக்கு ஜரியில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஜரியில் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து த்ரெட் ஒர்க்காக தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் த்ரெட் ஒர்க்காக தான் எடுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு செக்கடுக்கும் ப்ராப்பராக நாட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். நம்ம இந்த செக்கடு ஃபுல்லாக இதில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே வெளியே இதுக்கான அவுட்லைனையும் நம்ம கொடுத்துடலாம். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. செக்கடு போட்டு ஃபுல்லாக அவுட்லைன் வந்து ஒரு லேயர் கொடுத்துருக்கோம். இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்டோன் தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா காயிட்டும். இதோட இன்பிட்வீன் கேப்லேயும் பீட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக கவர் ஆகிடும். ஸோ இதே ஒர்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ஸ் ஒர்க் ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இந்த ஒர்க்குமே நீங்கள் அப்படியே வந்து பேக் நெக்குக்கு, ஸ்லீவ் போர்ஷனுக்கு பார்டர் மாதிரிலாம் எடுத்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே போல் பேக் நெக்கில் வந்து இதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு புட்டாஸ் மாதிரி இந்த மேங்கோவை அங்கங்கே வந்து பெரிய சைஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ் போர்ஷனுக்கு இந்த புட்டாஸ் மாதிரி பெருசாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக ஒரு ஃபுல் பிரைடல் ப்ளவுஸ் அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஹெவி லுக் கொடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.